வணக்கம் நேயர்களே, ஆலய மகிமை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருமணத்திற்கு நாள் பார்க்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விதிகள் என்னவென்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். முதலில், திருமணம் மல மாதத்தில் இடம்பெறக்கூடாது. மல மாதம் என்பது இரண்டு அமாவாசை அல்லது இரண்டு பௌர்ணமி ஒரே மாதத்தில் வருவது. இரண்டாவது, சித்திரை வைகாசி ஆணி ஆவணி தை பங்குனி தவிர இதர மாதங்களில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மூன்றாவது விதி, முயன்றவரை சுக்லபக்ஷ காலத்திலேயே திருமணம் செய்வது நல்லது என்பது. நான்காம் விதி, புதன் வியாழன் வெள்ளி போன்ற சுப ஆதிபத்தியமுடைய கிழமைகள் மிக ஏற்றவை, இதர கிழமைகள் அவ்வளவு உகந்தவை அல்ல. ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மீனம் ஆகிய சுப லக்னத்தில் மட்டுமே திருமணம் நடத்த வேண்டும் என்பதுதான். ஐந்தாவது விதி, த்விதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி த்ரயோதசி ஆகிய சுப திதிகள் தவிர இதர திதிகளை தவிர்ப்பது நல்லது. ஆறாவது விதி, முகூர்த்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் முகூர்த்த நாளன்று சுத்தமாக இருக்க வேண்டும். ஏழாவது விதி, அக்னி நட்சத்திரம் மிருத்யு பஞ்சகம் கசர யோகங்கள் போன்ற காலகட்டத்தில் திருமணம் நடத்தக்கூடாது. அடுத்ததாக, திருமணத்தின் போது குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் திருமண லக்னத்திற்கும் மணமக்களின் ஜனன ராசிக்கும் எட்டாம் வீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடாது. ஒன்பதாவது விதி, திருமண நாள் மணமக்களின் சந்திராஷ்டம தினமாக இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமான விதி. அடுத்ததாக, மணமக்களின் ஜனன நட்சத்திர நாளிலும் 3, 5, 7, 12, 14, 16, 21, 23 இரண்டாவதாக வரும் நட்சத்திர தினங்களிலும் திருமணம் நடத்தக்கூடாது. பதினொன்றாம் விதி, கடைசியாக மணமக்களின் பிறந்த தேதி அல்லது கிழமைகளிலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து கொண்ட பின் நீங்களே அனைத்து சுபகாரியங்களுக்கும் நல்ல நாள் பார்த்து விடுவீர்கள் தானே. அவரவர் குலதெய்வத்தை மனதில் வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசியுடன் நல்லதொரு நாளை குறியுங்கள். நன்றி.